ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. கங்கை கரையில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தான். கங்கா ஸ்நானம் பண்ண வந்த ஒருத்தர் அவங்கிட்ட செருப்பு தைக்கிறதுக்காக வந்தார். அவங்கிட்ட, நீ கங்கை கரையிலேயே இருக்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கங்கையில் குளிப்பேன்னு கேட்பார். இது வரைக்கும் ஒரு தடவை கூட கங்கையில் குளிச்சதில்லைங்கன்னு சொல்லுவான். அவன் செருப்பு தைக்க வந்தவன் சொல்லுவான், கங்கை கரையிலேயே உட்காந்துட்டு கங்கையில் குளிக்கலன்னு சொல்றியே, நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பேன்னு கோபமாக சொல்லுவான். அதுக்கு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி, நான் என்னங்க பண்ணுறது, என் நிலைமை அப்படி இருக்கு, நான் இங்கே உட்காந்து செருப்பு தைச்சாதான் என் வீட்டில் எல்லாரும் பசி இல்லாமல் சாப்பிட முடியும். சரி, எனக்காக ஒரு உதவி செய்யுங்க, நீங்கள் கங்கையில் குளிக்கிறச்சே இந்த ஒரு ரூபாயை நான் காணிக்கையாக கொடுத்தேன்னு சொல்லி கங்கையில் போட்டுடுங்கன்னு சொல்லி ஒரு ரூபாயை கொடுப்பான். அவன் சொன்ன மாதிரியே அந்த ஒரு ரூபாயை கங்கையில் போட போனப்போ கங்கை தாய் அதை கை நீட்டி வாங்கிண்டா. அதுக்கப்புறம் ஒரு தங்க வளையல கொடுத்து, நான் பரிசாக கொடுத்தேன்னு செருப்பு தைக்கிறவங்கிட்ட கொடுக்க சொல்கிறா. அதை வாங்கிட்டவனுக்கு பேராசை, அதை செருப்பு தைக்கிறவங்கிட்ட கொடுக்காம தானே எடுத்துட்டு போயிடுவான். அந்த வளையலை தன்னோட மனைவி கிட்ட கொடுப்பான். அவள் அதை ஒரு வியாபாரிக்கிட்ட விற்றுடுவா. அந்த வியாபாரி ராணி கிட்ட விற்பான். ராணி அந்த வளையலோட அழகை பார்த்து இதோட ஜோடி வளையல் வேணும்னு கேட்பா. கடைசியில் இதை விற்றவனை தேடி கண்டுபிடிச்சு இதோட ஜோடி வளையலை கொடுக்கலன்னா ராஜா கழுத்தை வெட்டிடுவார்னு சொல்லுவா. அவன் பயந்து போய் செருப்பு தைக்கிறவங்கிட்ட ஓடி வந்து, கங்கை தாய் ஒரு வளையலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா நான் பேராசைப்பட்டு தூக்கிட்டு போயிட்டேன், இப்போ இதோட ஜோடி வளையலை கொடுக்கலன்னா என் தலை போயிடும், காப்பாத்துன்னு அழுவான். அப்போ அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி, கங்கைக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு நினைக்கிறதுக்காக வச்சிருந்த தண்ணி பானையில் கைவிட்டு, அம்மா கங்கை தாயே, இந்த ஆள் கழுத்து போயிடும்னு சொல்கிறான், எனக்காக அந்த ஜோடி வளையலை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவான். அந்த தண்ணி பானைக்குள்ளேயே அந்த ஜோடி வளையல் கிடைக்கும். ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி சுயநலம் இல்லாமல் பிரார்த்தனை பண்ணுறச்சே கங்கையோட அருள் கிடைக்கிறது. ஆனால் குதர்க்கமாக பேசி கங்கா ஸ்நானம் பண்ணினவனுக்கு கங்கையோட அருள் கிடைக்கல. அதனால் சுயநலம் இல்லாமல் அடுத்தவர் நலனுக்காக பிரார்த்தனை பண்ணினா கடவுளோட அருள் நிச்சயம் கிடைக்குங்கிறது தான் இந்த கதை உணர்த்துகிற உண்மை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.